குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று கிறிஸ்மஸ், இன்றைக்கி சாட்டர்டே. நிறைய பேர் வந்து 3 டே வீக்கெண்டில் இருப்பீங்க, ரிலாக்ஸ் மைண்டில் இருப்பீங்க. இதை நான் வந்து பல என்னோடய டைரக்ட் ப்ரோக்ராம்ஸில் பண்ணியிருக்கேன், பல பேர் பார்த்துருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு 100-200 பேர் இருக்கிறச்ச நான் ஒரு 500 நோட்டை எடுத்து காமிச்சு பணம்தான் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பார்ப்பேன். பணம்தான் என்னன்னு தெரியாதும்பாங்க. நான் இது ஒரு பிரிண்டட் ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படின்பேன். அந்த ஷீட் ஆஃப் பேப்பர் யாருக்கு வேணும்னு கேட்டால் எல்லோரும் வந்து கை தூக்குவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதை நான் அப்படி கசக்கிட்டு நான் காமிச்சாலும் இப்படி யாருக்கு வேணும்னா எல்லோரும் கை தூக்குவாங்க. அந்த பணத்துக்கு அவங்க அடிமையாக இருப்பாங்க. அதை கொஞ்ச நாளைக்கு கம்பல் பண்ணி விட்டு எறிஞ்சப்புறம் அதை போய் யார் எடுக்கிறீங்கன்னு கேட்டாலும் எல்லோரும் வந்து எடுப்பாங்க. ஏன்னா அதை நான் அடித்து கிழித்து என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு நம்ம சொசைட்டி நம்புது. அந்த சொசைட்டி அதை எதிர்பார்க்கறது. ஆக்சுவலாக அது நத்திங் பட் ஏ பிரிண்டட் பீஸ் ஆஃப் பேப்பர். அதில் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஐ ப்ராமிஸ் டு பே யூ அ சம் ஆஃப் ருபீஸ் 500 எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் 500 பல பாஷையில் எழுதின ஒரு காகித பேப்பர் தான். நிஜமாகவே நீங்கள் இது இந்தியா விட்டுட்டு அமெரிக்காவில் போய் அந்த பேப்பரை கொடுத்தீங்கன்னா அதை அவன் கீழ்ச்சி தூக்கி குப்பை தொட்டில் தான் போடுவான். எவனும் அதை மதிக்க மாட்டான். அந்த US டாலருங்கிறதுக்கு தான் உலகம் ஃபுல்லாக மதிப்பு இருக்கும். பட் நான் அது இன்றைக்கி வந்து கரன்சியோட வேல்யூ பற்றி பேச வர்றது போகிறது இல்லை. வாழ்க்கையில் எப்போதும் வந்து எல்லாருக்கும் வேல்யூ ஒன்று இருக்கும். அந்த வேல்யூ இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. தமிழில் ஒரு சேயிங் உண்டு, சிறு குச்சியும் பல் குத்த உதவும்னு. தட் இஸ், ஒரு சின்ன குச்சியாக இருந்தாலும் அது யூஸ் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வச்சு உங்களால் பல் குத்தி பல்லை க்ளீன் பண்ண முடியும். இன்னொரு இடத்துல சொல்லுவான், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லாக இருந்து நீங்கள் டேலண்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புல்லு கூட ஒரு ஆயுதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆள் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தோற்று போயிட்டானா, திவால் ஆகிட்டானா, அவனால் திரும்பி எழுந்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அவனுக்கு வேல்யூவே இல்லை, அவனால் கம்பேக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. ஒரு ஆள் செத்து போகிற வரைக்கும் திரும்பி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, கம்பேக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிட்டோம், நம்மளுக்கு இன்றைக்கி ஹோப்பே கிடையாது, நம்ம எல்லாமே வரிசையாக தோற்று போயிட்டோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதே பாசிட்டிவாக இருந்து நம்மளுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் ஆகட்டும், என்னால் கம்பேக் பண்ணி என்னால் நல்ல கேம் ஆட முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இந்தியாவில் ஒரு கிரிக்கெட்டர் இருந்தார். அவர் பேர் ஜிம்மி அமர்நாத்னு பேர். அவர் வந்து மொஹிந்தர் அமர்நாத்னு சொல்லுவோம். அவரோட தம்பி அண்ணன் வந்து சுரேந்தர் அமர்நாத்தும் இந்தியாவுக்காக பேட்டிங் ஆடி ஓப்பனிங் டெபியூலேயே செஞ்சுரி அடித்தவர். அவங்க அப்பா லாலா அமர்நாத் ஒரு காலத்தில் இந்தியா கேப்டனாக இருந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேன். மொஹிந்தர் அமர்நாத் ஃபஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினது 1969 மெட்ராஸ் டெஸ்டில் ஃபாஸ்ட் பவுலராக முதல்ல டெபியூ பண்ணார், நாட் ஆஸ் அ பேட்ஸ்மேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு அவருக்கு சான்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக அவர் திரும்பி களமிறங்கி திரும்பி ஒரு கம்பேக் பண்ணார். ஆனால் ஷார்ட் பிச் பவுலிங் போட்டால் அதை ஹுக் ஷாட் அடிக்க போய் அடிபட்டு அவருக்கு வந்து ஷார்ட் பாலை சரியாக அமர்நாத்துக்கு ஆட தெரியாதுன்னு திரும்பி டீமில் என்கரேஜ்ட்டாங்க. திரும்பி ஒரு 5-6 வருஷம் ஆடி லோக்கல் கிரிக்கெட்டில் செஞ்சுரியாக அடித்து குமிச்சு திரும்பி அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பேக் பண்ணார். அதுக்குள்ளே ஹெல்மெட்டோட இதாக வந்துருச்சு. ஹெல்மெட் போட்டுண்டு மோர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டார், மோர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார். ஒரு சீரீஸ் ஆஃப் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் இந்தியா தருமடி வாங்கின இடத்துல அவர் வந்து 2 சீரீஸ்லையும் 500 மேலே அடித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேனாக திரும்பி களமிறங்கினார். இது இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால 1983 வேர்ல்ட் கப்பில் அவரை டீமில் வைஸ் கேப்டனாக அமைச்சாங்க. கபில் தேவ் ஒரு இன்ஸ்பிரேஷன் கேப்டனாக இருந்தபோது அவரோட வைஸ் கேப்டன் வந்து ஜிம்மி அமர்நாத். செமிஃபைனல்லையும் சரி ஃபைனல்லையும் பேட்டிங்லேயும் போலிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததுனால அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்சாக இருந்தார். அதுக்கப்புறமா மேன் ஆஃப் தி சீரீஸும் அவர் தான். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடி
இந்தியாவுக்கு அந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு. யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் இந்தியா அந்த 1983 வேர்ல்ட் கப்பில் ஜெயித்தாங்க. அந்த 183 ரன்னு சேஸ் பண்ணுற வெஸ்ட் இண்டீஸ் இம்பார்ட்டண்ட்டாக குரூசியலாக விக்கெட் எடுத்ததும் ஜிம்மி அமர்நாத் தான். இப்போ 20 வருஷம் கிரிக்கெட் ஆடினதில் அவர் 145 மேட்ச் இந்தியா ஆடினதில் அவர் வெறும் 69 மேட்சோ 70 மேட்ச் தான் ஆடினார். ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் ட்ராப் பண்ணுறச்ச அவர் சூப்பராக பேட்டிங் ஆடி செலக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி திரும்பி செலக்ட் பண்ண வச்சது அமர்நாத்தோட ஸ்கில். நான் ஏன் இன்றைக்கி உங்களுக்கு ஜிம்மி அமர்நாத்தோட கதை சொல்கிறேன்னா, அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிளேயராக இருந்தவங்க. அது மாதிரி எல்லோரும் என்ன நினைக்கிறதுனா, ஒரு ஹீரோவாக இருக்கிறவர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் தமிழ் சினிமாவில் ஒரு ஃபீலிங். ஆனால் தமிழ் சினிமாவில் காமெடியாக நடித்த செந்தில் கவுண்டமணியாக இருக்கட்டும், நாகேஷாக இருக்கட்டும், ஆர் வடிவேலாக இருக்கட்டும், ரஜினிகாந்தோ இல்லை அந்த டைமில் இருந்த டாப் ஹீரோக்களோட நிறைய சம்பாதிச்சாங்க. ஏன்னா இவங்க ஒரு நாளைக்கு 10 லட்சரூபா வரைக்கும் வாங்குவாங்க, ஆனால் ஒரு மாத வருஷத்துக்கு 20-30 படம் பண்ணி 200 நாள்கிட்ட பிஸியாக இருப்பாங்க. ஹீரோங்கிறவர் மேக்சிமம் ஒரு வருஷத்தில் 1-2 படம் பண்ணுவார். அதுக்கு மேலே ஏன்னா ஃபுல் ஷெட்யூலில் இருக்கணும், அதுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஸோ வாழ்க்கையிலங்கிறது நீங்கள் எவ்வளோ மோசமான பொசிஷனில் இருந்தாலும் உங்களால் திரும்பி வர முடியும். அதனால் இப்போ வந்து தமிழ்நாட்டையே எடுத்திங்கன்னா, எம்ஜிஆருங்கிற ஒரு பெரிய ஓஷன் வந்தப்புறம் ஒரு கடல் மாதிரி ஒரு அலை அடித்தப்புறம் டிஎம்கேயும் கல வந்து தோற்று போய் 13 வருஷம் அவுட் சைடு பவர் இருந்து கட்சியை மேனேஜ் பண்ணார் கருணாநிதி. அதுக்கு 13 வருஷம் கழித்து திரும்பி ஜெயிச்சு வந்து 3 வாட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அதுதான் நான் சொல்கிறேன், வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. உங்களுக்குன்னு உங்கள் திறமை வரும். பிஸ்னஸில் இது மாதிரி பல பிஸ்னஸ் ஃபெயில் ஆகி கம்பெனியை போண்டி மூட போகிறாங்கன்னு சொல்கிற கம்பெனியெல்லாம் டேர்ன் அரவுண்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆப்பிள்ங்கிற கம்பெனி ஆல்மோஸ்ட் பல தர பேங்க்ரப்ட் ஆகிற ஸ்டேஜிலேருந்து கம்பேக் பண்ணியிருக்கு. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற டெஸ்லா கம்பெனியும் பல தர ஆல்மோஸ்ட் 5 நாள் ஒன்றும் காசு இல்லைன்னா பேங்க்ரப்ட் ஆகிடுங்கிற ஸ்டேட்லேருந்து கம்பேக் பண்ணியிருக்கு. அதனால் கவலைப்படாமல் வாழ்க்கையில் கீழ் விழுந்தீங்கன்னா விழுந்ததுங்கிறது ஒரு ஸ்டெப் தான், எழுந்து திரும்பி உங்களால் நிச்சயமாக நடக்க முடியும். நன்றி, வணக்கம். மணிப்பேச்சு சேனலுக்கு உங்கள் பேராதரவுக்கு எனக்கு மிக்க நன்றி. என்னோடய 2 புக்கு இங்கிலீஷில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் புக் அவைலபிள் ஆகணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 26ஆம் தேதியில் ஒரு சேஃபு புக்கோட தமிழாக்கம் பண்ணிட்டோம். அந்த தமிழாக்கத்தை தமிழ் புக்காக தனியாக போட்டிருக்கோம். அந்த தமிழ் புக்கு வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட 2 இங்கிலீஷ் புக்கும் ஒரு தமிழ் புக்கும் இருக்குது. டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க manipage@gmail.com மெயில் அனுப்பவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க manipage@gmail.com மெயில் அனுப்பவும்.